கார்த்திகை மாதம் ஆரம்பித்தாலே போதும் நம்ம பக்கத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து மாலை போட்டிருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பக்திமயமா இருப்பாங்க அவங்களெல்லாம் நம்ம வந்து மதிக்கிறோம் அதுக்கான காரணம் வந்து இந்த வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இதில் அந்த ஐயப்பனை பற்றி சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்குது அதற்கான காரணம் என்ன ஐயப்பனுக்கும் ஐயனாருக்கும் உள்ள ஒற்றுமை தான் என்ன இது பற்றிய விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்ம ஐயப்பன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறவர் யார் பதினேழாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் வாழ்ந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பந்தளம் அரண்மனையை சார்ந்தவர்கள் வந்து சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக பிறந்திருப்பதாகவும் இப்படின்னு சொல்லும்போது யார் இதை வந்து நம்புவா யாருமே நம்ப மாட்டாங்க ஆகவே இதில் இருக்கக்கூடிய எல்லா கற்பனையான விஷயங்களையும் ஏன் வந்து செதுக்குனாங்க எதுக்காக இதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி முதல்ல இன்றைக்கு நம்ம ஐயப்பன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவரு பதினேழாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் உதயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்ளையர் கூட்டத்தினுடைய தலைவன் இருந்தான் வந்து கரிமலை ஏற்றத்தில் ஒரு சின்னதாக ஒரு கோட்டை அமைச்சு அங்கே இந்த கொள்ளையர் கூட்டம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வழியாக போயிட்டு வரக்கூடிய இல்லது காடுகளில் வந்து வந்து போகக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் போயிட்டு கொள்ளையடிச்சிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் ஊர் ஊராக சென்று ஊருக்குள்ளே போயிட்டு கொள்ளையடிச்சிட்டும் அடிச்சுட்டும் அவர்களிடமிருந்து அந்த பொருட்களை கொண்டு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில் சபரிமலையில் சாஸ்தா கோயில் இருந்துச்சு அதாவது இப்போ நம்ம ஐயப்பன்னு கும்பிடுற ஐயப்பன் இருப்பதற்கு முன்பாகவே சாஸ்தா ஒரு கோயில் இருந்துச்சு அந்த கோயிலில் பூச பண்ணிக்கிட்டு இருந்த பூசாரியை உதயணன் அப்படின்ற அந்த கொள்ளை கூட்ட தலைவர் வந்து கொலை செய்கிறான் அந்த பூசாரியினுடைய மகன் தான் ஜெயந்தன் அந்த ஜெயந்தன் முன்னுக்கே அவனுடைய அப்பாவை கொலை செய்வதை பார்த்து எப்படியாவது எதிர்காலத்தில் இவனை வந்து பழி வாங்கணும் இவனை கொல்லணும் அப்படின்னு துடிச்ச அந்த பூசாரியின் மகன் தான் அந்த ஜெயந்தன் இப்படியே ஜெயந்தன் அந்த உதயனை கொல்லணும் அப்படின்னு சொல்ற வெறியோடய வளர்ந்து வர்றான் ஒரு கட்டத்தில் பந்தளம் பகுதியை ஆட்சி செய்துக்கிட்டு இருந்த பாண்டிய வம்சத்தை சார்ந்த ராஜசேகரன் அப்படின்ற மன்னருடைய சகோதரி அதாவது அந்த பந்தளம் அரண்மனையில் இருந்த இளவரசியை வந்து உதயணன் கடத்திக்கிட்டு போகிறான் அந்த உதயணன்கிட்ட இருந்து இந்த ஜெயந்தன் ஏற்கனவே நம்ம பூசாரியினுடைய மகன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த ஜெயந்தன் அந்த இளவரசியை காப்பாற்றி காட்டுக்குள்ளே கொண்டு போய் தனியாக பாதுகாப்பாக வச்சிருக்கான் ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பொன்னம்பலம் மேட்டில் தலைமறைவாக வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவர்களுக்குள்ள காதல் மலருது அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த ஆண் குழந்தைய எப்படியாவது நாட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கல ஒரு நாள் ராஜசேகர மன்னன் காட்டுக்கு வேட்டைக்கு வருகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கேள்விப்படுறாங்க அந்த சந்தர்ப்பத்துல அந்த குழந்தை அங்கும் இங்கும் அசையும் போது சத்தம் கேட்கணும் மன்னர் அப்போ கண்டுபிடிச்சு அந்த குழந்தையை கொண்டு போயிடுவாரு இது ராஜவம்சத்து குழந்தை காட்டுக்குள்ள தொடர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேருமே நினைச்சு கழுத்துல ஒரு மணியை கட்டி பம்பா நதிக்கரையில் ராஜா வர்ற வழியில் விட்டுடுறாங்க இப்படித்தான் அந்த குழந்தை பந்தளம் அரண்மனைக்கு போகுது அங்கு வளரக்கூடிய அந்த குழந்தைக்கு வந்து எல்லா கலைகளும் வந்து கற்பிக்கப்படுகிறது அதில் வந்து திறமையான ஒருத்தராக வந்து இருக்கிறாரு இப்படி ராஜ வம்சத்துக்குள்ளேயே வளர்ந்த இந்த குழந்தை வந்து எதிர்காலத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே கேள்விப்பட்டு தன்னுடைய தாத்தா பூசை செய்துக்கிட்டு இருந்த அந்த கோயிலை கைப்பற்றணும் திரும்பவும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி உதயனுக்கு எதிராக போர் தொடுப்பதற்காக மூப்பில் என்று சொல்லக்கூடிய களரி ஆசானுடைய துணையோடு எரிமேலியில் வசித்து வந்த அலிக்குட்டி ஃபாத்துமா தம்பதியினுடைய மகன் வாவர் அவருடைய துணையோடும் ஒரு படையை திரட்டி உதயனுக்கு எதிராக போர் புரிந்து உதயணனை கொன்று சாஸ்தா கோயிலை மீட்கிறார்கள் பின்பு அந்த சாஸ்தா மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அங்கே துறவு ஏற்கிறார் இவருடைய மூப்பில் எனக்கூடிய களவி ஆசானுடைய மகளையும் இவர் வந்து காதலிச்சிருக்காரு இவருடைய வேண்டுதலுக்கு ஏற்ப அந்த பூங்கோதையும் துறவு பூண்டு இருவரும் பொன்னம்பல மேட்டில் வசித்து வந்து அங்கேயே வந்து சமாதி அடைகிறார்கள் எதிர்காலத்தில் அந்த பூங்கோதையே மாளிகைபுரத்து அம்மனாக வழிபடப்படுகிறாள் இதுதான் உண்மையான வரலாறு ஆனா இத பல இடங்கள்ல மாற்றி ஏற்கனவே இருந்த பல விஷயங்களோட சேர்த்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஐயப்பன் வரலாறு கதையும் வந்து சேர்த்து ஒன்றாக சொல்றாங்க ஏற்கனவே ஐயனாரை தான் நம்ம வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் ஐயனாருக்கும் ஐயப்பனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது ஐயப்பனுக்கு நம்ம மந்திரம் சொல்லும்போது பூரணை புஷ்கலை நாதா போற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பூரணை புஷ்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஐயனாரினுடைய சக்திகள் அப்போயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஐயனாருக்கும் ஐயப்பனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சரி சரி அப்போது சபரிமலையில் ஐயப்பன் தனியாக இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து யோக பீடம் அதனால தான் ஐயப்பன் அங்கே வந்து யோக நிலையில் வந்து உட்கார்ந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் காலில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய யோகப்பட்டை வந்து இரண்டு கால்களுக்குமே சேர்த்து கட்டப்பட்டிருக்கோம் அதுவே ஐயனாருக்கு வந்து ஒரே ஒரு காலில் மட்டும் கட்டப்பட்டிருக்கோம் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு காலில் கட்டப்பட்டிருக்கிற நிலை வந்து அவர் வந்து பிரம்மச்சரியமாக இல்லை குடும்பஸ்தராக இருக்கின்றார் அப்படிங்கிற நிலையை குறிக்குது தனியாக இருக்கும் ஒரு யோக பீடத்தில் இரண்டு கால்களுக்குமே வந்து சேர்த்து கட்டும்போது அங்கு வந்து அவர் குடும்பஸ்தராக இல்லை சன்னியாச நிலையில் இருக்கின்றார் அப்படின்ற ஒரு நிலையை குறிப்பிடுது அதனால தான் அங்கு துறவு பூண்ட இந்த ராஜசேகர பாண்டியன் வம்சத்தில் வந்த இளவரசர் அவரும் வந்து அங்கு போய் துறவு நிலையை ஏற்பதோடு தன்னுடைய காதலியையும் துறவியாக மாற சொல்கிறார் சரி இப்போ நம்ம இந்த கடைபிடிக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி இந்த மன்னருடைய மந்திரி சபையில் வேலை செய்த மந்திரி ஒருவருக்கு இந்த இளவரசர் சொன்ன விதிமுறைகளை வைத்து பூதநாத மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து எழுதப்பட்டது அந்த ஐயப்ப வழிபாட்டு முறையை சொன்னவர் தான் இன்று நாம ஐயப்பன் அப்படின்னு நம்ம நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஐயப்பன் அப்ப ஏற்கனவே இங்கு சாஸ்தா வழிபாடு ஒரு ஐயனார் வழிபாடு வந்து இருந்திருக்கிறது ஐயனாரை இப்ப நம்ம வந்து ஐயனார் கேரளத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் வந்து இப்போ பகவதி அம்மை ஐயனார் என்பதை ஐயப்பன் பகவதி அம்மை அந்த மாதிரி பெயரோடு அவர்கள் வந்து வழிபட ஆரம்பித்தார்கள் இதுதான் உண்மையான வரலாறும்